ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா. இன்னைக்கு நாம அதே சீரிஸோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருவாங்க. நான் உங்களுக்கு கை பட்டன கொடுக்குறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ஸ் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே டைம்ல அவளோட ட்ரீம் பர்சனை மறுபடியும் மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆளுக்கு இந்த பூனை சுத்தமா ஞாபகமே இல்ல. அவன் என்ன கேட்கிறான்னா, இங்க தெருவுல ஒரு பூனை சுத்திக்கிட்டு இருந்ததுங்க, அதுக்கு காலில் வேற அடிபட்டு இருந்தது, அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள அது காணாம போயிடுச்சு, நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனேதான், ஏங்க என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட ஃபேஸ் நல்லா உறுத்து பாருங்க, கேஃப்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே, அட ஆமா உங்களை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா நான் சொன்ன பூனைய பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நீங்க வேற, நானும் அந்த பூனையதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், வேணும்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தேடலாமே அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ற. அதுக்கு அவனும் சரின்னு சொல்றான். இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரு ரோடு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே, ஹே உனக்கு பூனைனாலே அலர்ஜி, நீ என்ன பூனைய தேடி கொடுக்க போறியா, லூசுதாமா பேசிட்டு இருக்க, உனக்கு உண்மையாவே டேட்டிங் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பிளைண்ட் டேட்டுக்கு போலாம்ல, அது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் டேட்டிங் போனோம்னா ஆனா நான் அவனோட தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி உங்களோட நம்பர்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஹீரன் கேட்கும்போது, இல்லையே ஆனா அவரு அடுத்த வாரம் என்ன மீட் பண்றதுக்கு வரேன்னு சொன்னாரு, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பூனையை தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, சரி ஓகே பாட்டிக்கு ஏன் உன்னோட கொலிகை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண வேண்டியது தானே, அது என்னவோ எனக்கு தெரியல, அவன் என்னோட கொலிகை மட்டும் இன்வைட் பண்ணிருந்தா பரவாயில்லையே, வேற எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் அவங்க நாளைக்கே வேற வர போறாங்க, எனக்கு அதுவே ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னவோ அவனை லவ் பண்றான்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது, அதெல்லாம் சான்ஸே இல்ல வாய்ப்பே இல்ல எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப லேட்டா எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருப்பான். ஆமா டைம் என்ன ஆகுது, நீ எதுக்காக இவ்வளவு சுத்தமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன நேத்து நான் சொன்னதை மறந்துட்டியா, இன்னைக்குதானே பார்ட்டி, நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனாலதான் கிளீன் பண்ணி வச்சேன், இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையாவே இந்த பார்ட்டிய வச்சுதான் தீர போறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தேகமா கேட்க, என்ன நீ இவ்வளவு சந்தேகமா கேக்குற, நான்லாம் ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டேன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணியே தீருவேன், அதனால கண்டிப்பா எனக்கு பார்ட்டியும் நடக்க போகுது, அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், வேற ஏதாச்சும் பண்ணணும்னா இப்பவே சொல்லி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி கேட்க, அட ஆமா நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த மறந்தே மறந்துட்டோமே, நம்மளோட வீடு புதுசா கல்யாணம் ஆனவங்களோட வீடு மாதிரியா இருக்கு, நீ ஒரு ரூம்ல இருக்க நான் ஒரு ரூம்ல இருக்கேன், ஒருவேளை வந்தவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளோட பிளான் மொத்தமே வேஸ்டா போயிடும், அதனால பேசாம உன்னோட திங்ஸும் என்னோட திங்ஸும் ஒரே ரூம்ல ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அட இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே, எனக்கே இது தோணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒரே ரூம்ல இவங்களோட எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. யோபாடா இப்பதான் பாக்குறதுக்கே ரூம் ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம உண்மையா கல்யாணமானவங்களோட வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அவங்க வேற சீக்கிரமா வந்துடுவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஆ எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், எனக்கு அது தவிர வேற எதுவுமே ஸ்பெஷலாலாம் தெரியாது, பேசாம நாம வேணா ஆர்டர் வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம கையால சமைச்சு கொடுக்கறது எப்படி இருக்கும், ஆர்டர் வைக்கிறது எப்படி இருக்கும், லூஸ்டனமா பேசிட்டு இருக்காது, ஆனா எனக்கு தான் சமைக்க தெரியாதே, சரி வேற ஏதாச்சும் ஒன்னு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சே இருக்கும் போது, ஹா ஒரு ஐடியா இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு சூப்பரா சமைப்பா, பேசாம அவளையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம அவளும் சமைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இந்த சீன்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு அதை அடுக்கி வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம டேஸ்ட் பார்க்க சொல்றா, அவங்களும் டேஸ்ட் பாக்குறாங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. சரி சரி ரொம்ப பாராட்டாதீங்க, இதெல்லாம் ஓகேதான், ஆனா ஏதோ ஒன்னு இடிக்குதே அப்படின்னு சொல்ல, என்ன இடிக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு உண்மையான கப்புள்ஸா இன்னமும் தெரியல, பேசாம நீங்க எதுக்காக மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போடக்கூடாது, பார்க்க இன்னும் அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது, சரி இவ சொல்றதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி போடுறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து, ஒருவேளை என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வராம போயிட்டானா, ஒருவேளை உண்மையாவே வரமாட்டானோ அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் வருவான், அவன் வருவான்னு எனக்கு ரொம்ப 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 ஷுவரா தெரியும், வந்தவன் முன்னாடி எதையுமே நீ சொதப்பாம இருந்தா அதுவே போதும்னு பேசிட்டே இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேருமே போய் சேர்ந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ
ஹீரோயினோட குழி நின்றுட்டு இருக்கான். அவன் மட்டும் தான் நின்றுகிட்டு இருக்கான், வேற யாருமே காணும். உடனே நம்ம ஹீரோ சைக்கிளே வேற யாரும் வரலையான்னு கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா மேனேஜர் எங்க, அது மட்டும் இல்லாமல் வேறொருத்தர் எங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன வேலையில சிக்கிட்டாங்க, அதனால தான் அவங்களால வர முடியல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, ஓ அப்படியா சரி உள்ள வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, அந்த டைம்ல நம்ம ஹீரோயின், ஆமா நம்மளோட கிளைண்ட் கூட நாங்க இன்வைட் பண்ணிருந்தோமே, கிளைண்ட் வரலையான்னு கேட்கறதுக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட் வந்து நிக்கிற சீன்ல இவங்க எல்லாம் பார்ட்டி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருப்பாங்க, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கிறதுலே ஒரு கேமும் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்ல தோணலனா அவங்க ஒரு கிளாஸ் குடிக்கலாம், இல்ல ஆன்சர் சொல்ல தோணுச்சுன்னா அந்த ஆன்சரை சொல்லலாம். இப்படிதான் அந்த கேம் போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்குறதுக்கு வெளியே போறேன், நீங்க உங்களோட கேமை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க எப்ப வரீங்களோ அப்பவே நாங்க எங்களோட கேமை கண்டினியூ பண்றோம், சோ நீங்க தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில வரான். அதே டைம்ல அவனுக்கு தன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருப்பான், நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, எப்படா பாரிஸ்ல இருந்து வந்த சொல்லவே இல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல பிஸில மறந்துட்டேன், சரி சொல்லு நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனோட டாபிக் அந்த பையன் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாமே, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்தோம். சீன்ல மறுபடியும் அந்த கேமை கண்டினியூ ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டு, ஐயோ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டோமே, இனிமே இந்த தப்பு பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்காச்சு நீ யோசிச்சிருக்கியா அப்படிப்பட்ட ஏதாச்சும் தப்பு இருந்தா நீ கண்டிப்பா எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இந்த க்வெஸ்சனை கேட்ட உடனே அந்த க்வெஸ்சனுக்கு அவனுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இல்ல, உடனே ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிடறான், அதனால அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்குறான், நீ உண்மையாவே இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிட்டியா, நீங்க ரெண்டு பேருமே உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்க, நம்ம ஹீரோயின் எதையோ சொல்ல வரா, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை பேச விடாம கிஸ் பண்ணிடுறான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டது அவனால ஏத்துக்கவே முடியல, அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும், என்ன இவன் திடீர்னு கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப போதையில இருப்பா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, பெட்ல படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் போதையில மீதி பேர்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ நல்லா ரெஸ்டெடு, நான் வேற ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு போகிற அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் போதையில, நீ என்ன காதலிக்கிறியா என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சனை கேட்கிறா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட சத்தம் போடாம நம்ம ஹீரோவோட ரூம் கதவை திறந்து அவளோட திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு மெதுவா அங்கிருந்து விலகி போறா. இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது, ஐயோ மறுபடியும் எழுந்து நின்னா, மறுபடியும் நீ நேத்து சொன்னது உண்மையான ஏதாச்சும் கேட்ட போறாளோ, ஒருவேளை போதையில எல்லாத்தையுமே மறந்துருப்பாளோ, ஆனா நம்ம ஆமான்னு சொல்லிட்டோமே, இது கரெக்டா சொன்னோமா இல்ல தப்பா சொன்னோமா அப்படின்னு ஆயத்தி எனக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், அது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அவனும் பிடிச்சிருக்கன்னு சொன்னா, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மாதிரி கேக்குறா, என்ன நீ லூசுத்தனமா உளறிட்டு இருக்க, அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காள, அப்ப பிடிச்சிருக்குன்னா அர்த்தம், இதையா நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு இது உன்னோட கதை தான் நினைக்கிறேன், உன்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருப்பான், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்கிறது ஒரு காமனான விஷயம், இதை போய் இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து விட்டு கிளம்பி போறான். அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரா, அவனை பார்த்த உடனே வீட்டுக்கு சேஃபா போயிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஹா சேஃபா தான் போனேன், அது மட்டும் இல்லாம நீங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒர்க் பண்ணும்போது கூட நம்ம ஹீரோட நினப்பாவே இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணிருப்பானா, நேத்து நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சல எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இன்னைக்கு நான் டின்னர் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வச்சிருக்கா. அந்த மெசேஜ நம்ம ஹீரோ பார்த்த உடனே, உண்மையாவே நேத்து என்ன நடந்தது இவளுக்கு ஞாபகம் இல்லையா என்ன, இவ கேட்ட க்வெஸ்சன் போதையில கீதுல மறந்துட்டாளா, அப்ப இவ பண்ண மெசேஜுக்கு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணிதானே ஆகணும், அட ஆமா ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்ல, ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்ல, அதனால நம்ம கிராசரி ஷாப்பிங் போகணும், நானும் உன் கூட வரவா அப்படின்னு மாதிரி மெசேஜ் இருக்க, நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா தாராளமா அப்படின்னு மாதிரி மெசேஜ் வச்சிருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தான்
மீட்டிங் உட்காந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. மீட்டிங் எல்லாரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் மட்டும் எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா, என்னமா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே கேக்குறாங்க. ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எதுவும் வித்தியாசமா தான் தெரியுற, அது மட்டும் இல்லாம நேத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுறியே, என்ன சீக்ரெட் அப்படின்ற மாதிரி கொலீக் என்ன பண்றான்னா கலாய்ச்சிட்டு இருப்பான். சாச்சா அப்படிலாம் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அந்த இடத்த விட்டு எழுந்து வரா. இப்ப நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவ ரொம்ப நேரமா யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல அவ மீட் பண்ண அவளோட கனவு கண்ணவரம் வந்த உடனே, நீங்க ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒன்னும் இல்ல நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன், ஆனா டிராபிக் ஜாம் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி மன்னிப்பு கேட்க, சாச்சா நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க எனக்கு ஒரு 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வேற பிளான்ஸ் இருக்கு, அது கூட நம்ம தேடுறதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, தேட ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் கிட்ட இருந்த கர்ச்சீஃப நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போன் பண்ணி பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பூனை கிடைக்கவே இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா நான் பூனை தேடுற சாக்குல தானே இவ்வளவு மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டே கிராசரி ஷாப் வரைக்கும் வந்துருவா. அங்க நம்ம ஹீரோ பார்த்த உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ணிடுறா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே ஷாப்பிங் போறாங்க. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு, ரெண்டு பேரோட பிஹேவியரும் முன்ன மாதிரியே இல்ல. அப்படியேதான் அவங்களோட ஷாப்பிங்கும் கண்டினியூ பண்றாங்க. ஒரு வழியா முடிச்சுட்டு வீட்டுல நம்ம ஹீரோயின் டின்னரும் செஞ்சிடுவா, ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் இன்னைக்கு சாமான்லாம் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின சாமான் எல்லாம் வளர்க்கிட்டு இருக்க, என்ன இது புதுசா இருக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல பண்ண மாட்டேன் தான், இருந்தாலும் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, ஒன்னும் தேவையில்ல நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு வாட்டி கேட்டுருவாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி, ஹே நான் பேசுறது உனக்கு கேக்குது தானே அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, நீ என் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்க, நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, இல்ல நேத்து நடந்தது அப்படின்னு அவன் எடுக்கிறதுக்குள்ளேயே, ஏ ஏதோ ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரல, எங்க தீஞ்ச ஸ்மெல் வந்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுறான். அதனால நம்ம ஹீரோயின் கேட்க வந்ததை கேட்க முடியாம போயிடுது. அவ பாட்டுக்கு அவளோட ரூமுக்கு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் அவளோட ரூமுக்கு போயிடுறான். ரெண்டு பேருக்குமே சுத்தமா தூக்கமே வரல. அந்த டைம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்க ஹீரோ இங்க உக்காந்துருக்கான். ஆமா நீ இன்னும் தூங்கவே இல்லையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே, சரி ஓகே குட் நைட்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போக போற. அந்த டைம்ல நம்ம ஹீரோ மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, நீ எனக்கு காதலிக்கிறியா அப்படின்னு மாதிரி கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, எதையுமே சொல்லாம கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல ட்ரை பண்றான், ஆனா நம்ம ஹீரோயின் கேக்குற மாதிரியே இல்ல. அப்படியே அந்த சீனையும் கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ தூங்கி எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே டைம்ல அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாரா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திறந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் வச்சிருக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டேன், நைட்டு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சிருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே டைம்ல அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ இன்னும் அவளுக்கு உண்மையான விஷயம் சொல்லவே இல்லையா, நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு இன்னும் அவளுக்கு சொல்லாம உன்னோட உண்மைகளை மறைச்சிட்டே இருக்கியா, இது அதுக்கப்புறமா உங்களோட லைஃப்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு உனக்கே தெரியாது, தயவு செஞ்சு உண்மை எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும், நான் ரொம்ப டிலே பண்ணிட மாட்டேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன், அது மட்டுமே இல்லாம நீ சொன்னது உண்மைதான், நான் அவளை இப்ப உண்மையா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சுக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவ அவளோட ஒர்க்ஸ பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரு 2 டேஸ்ல அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அதுக்கான ஒர்க்ஸ் தான் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவ ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு மேரேஜ் எப்படி பண்றது, மேரேஜ் சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, ஒன் சைட் லவ்ல எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு தேடிக்கிட்டு இருப்பா, நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல அந்த ஆள் வராரு. அவர் வந்த உடனே லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, இல்ல என்னோட ஒர்க் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு, அதனாலதான், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நாம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த கேட்டை எப்படியாச்சும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையர்ஸ காட்டுறாரு. இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படியாச்சும் அங்கங்க ஒட்டி வச்சோம்னா, இல்ல யாருக்காச்சும் கொடுத்தோம்னா, யாருக்காச்சும் இந்த பூனை மாட்டுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு போன் பண்ணி சொல்லுவாங்களே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதுல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் செம்மையா அழுதுட்டு இருப்பா, பிளீஸ் என்னை வந்து நீ மீட் பண்றியா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினால முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால உடனே நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு நைட்டு நான் வருவேனான்றது டவுட் தான், ஏன்னா என் ஃப்ரெண்டை பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக போயிடுறா. அப்போ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, என்னதான் ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு பேசிட்டு இருந்தேன், என்ன உன் பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்க, இல்ல அவரு பூனைய தேடுறதுல ரொம்ப மும்மரமா இருக்காரு, ஒருவேளை அந்த பூனை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா என்னோட காதல என்னால சொல்ல முடியாமயே போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பசங்க மேலயும் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வர்றது ஒரு காமனான விஷயமா இருந்தது, ஆனா இவர் மேல இருக்கிற அன்பும் பாசமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால எப்படியாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்,
ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவர் எங்கிட்ட பேசும்போது பூனை பத்தி அதிகமா பேசுறாரா, அதனால எனக்கு ரொம்ப காண்டம் ஆகுது. பேசாம இந்த பூனை எங்கேயாச்சும் தொலைஞ்சு போனா எவ்வளவு நல்லா இருக்கும், அப்பதான் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம அவரு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா சீக்கிரமாவே அந்த பூனை கடைசிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஓ மேடம், இதுக்குதான் ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டியே. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபீலிங்ஸ் அந்த பூனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுனால லேட் நைட் ஆகிடுது. அதனால தன்னோட ஃப்ரெண்டு வீட்லயே ஸ்டே பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் என்ன மெசேஜ் எடுத்திருப்பானா, ரொம்ப லேட் நைட் ஆனதுனால நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்லயே தங்கிட்டேன், அதனால நம்ம நாளைக்கு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சிருக்கா. அதை பார்த்தவொடனே கொஞ்சம் சேடா ஃபீல் ஆகுறான் நம்ம ஹீரோ. என்னடா உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போது இவ்வளவு தடங்கள் வருது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா இந்த எக்ஸிபிஷன் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவ சேர்ந்த பிறகு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது, அவளுக்கான ப்ராஜெக்ட் இது, அதனால கண்டிப்பா நல்லா பண்ணணும். அது யாரா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கா. லேட் நைட் ஆகுது, எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, அடுத்த நாள் எக்ஸிபிஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஓகே, ஒரு சின்ன செக்அப் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணலாம்னு போறா. அந்த டைம்ல கரெக்டா அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். என்ன கிளம்பிட்டியா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், சின்ன சின்ன செக்அப் பண்ணணும், நீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனோட விஐபி டிக்கெட்டை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அவளும் சரி எல்லாத்தையுமே கரெக்டா தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷன் ரூமை போய் பார்க்க போறா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட எல்லா ஒர்க்ஸையும் ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயத்தை தான் அவன் அப்படி பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அவன் பிரேக்கப் சொன்னதுல இருந்து அவன் லவ் பண்ணதுல இருந்து எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொரு பிக்சரும் பார்க்கும்போது ஒவ்வொரு மெமரிஸ் அதுல அழங்கிருக்கு. இதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அது அவங்களோட லைஃப்ல நடக்கவே இல்லை. அந்த போட்டோ எதை ரெசம்பிள் பண்ணதுன்னா, அன்னைக்கு பிரேக்கப் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். ஆனா அந்த போட்டோல எப்படி இருக்கும்னா, அவன் பிரேக்கப் சொன்ன பிறகும் தன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மறுபடியும் கிஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ற மாதிரி அந்த பிக்சரைஸ் இருக்கும். அந்த பிக்சர்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது, உடனே அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இன்டர்வியூவும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர்லாம் எந்த தீமை பேஸ் பண்ணது, என்ன சொல்ல வரீங்க இந்த பிக்சர் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் அதுக்கான ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினையும் பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவ பாட்டு அவளோட வேலைகளை பாத்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவ லவ் பண்ற அந்த பர்சனும் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த கேட்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூனைய தேடுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவ தன்னோட காதலை சொல்லலான்னு போகும்போது கரெக்டா அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேடிக்கிட்டு இருக்க பூனைய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இது கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, என்னது அந்த பூனை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறா. என்ன இவங்க ஷாக்கா கேக்குறான்னு சொல்லிட்டு அவன் வேற ஷாக்கா பாக்குறான். இந்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன மெசேஜ் வச்சிருப்பானா, நேத்துல இருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு, நீ கூட கூட எடுத்துட்டு போல, நான் உனக்கு கூட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ அங்கேயே இரு, மியூசியம்லயே இரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வச்சிருக்கான். அது எதையுமே நம்ம ஹீரோயின் ஒர்க் டென்ஷன் எல்லாம் பாத்துருக்க மாட்டோம். அப்படியே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட காட்டாங்க. அவனோட ரொம்ப பழைய ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணிருப்பான். பாரு போயிட்டு வந்த ஒரே வருஷத்துல எக்ஸிபிஷன் வச்சு நடத்துற அளவுக்கு பெரிய லைட்டிங் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டே இருந்தாலும் கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி அடி மாதிரி தான் இருக்கு. அதே டைம்ல தான் அவனும் நம்ம ஹீரோ மியூசியம்குள்ள என்டர் ஆகுறத பாத்துட்டு, இவன் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏ இவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்க, இவன் யார் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏ உனக்கு உண்மையாவே ஞாபகம் இல்லையா, உன்னோட வாழ்க்கையில இவன் எவ்வளவு முக்கியமான பர்சன் உனக்கு தெரியாதா, அவனோட ஸ்காலர்ஷிப்ப தானே நீ தட்டி பறிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்ல போய் படிச்சுட்டு வந்த, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்து. ஞாபகப்படுத்தின உடனேதான் என்னோட ஃபேஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு வேலை என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவா அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இத பத்தி ஹீரோயின் கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கான் ஹீரோயினை பாக்குறதுக்கு. எங்க நம்ம ஹீரோ கொலையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லிப்ட்ல வந்தா நம்ம ஹீரோனோட கொலைக்கு இருந்துட்டு அவ இங்க இல்லையே வேற இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வேற டைரக்ஷனை காமிச்சு விட்டுடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம ஹீரோவும் அவரு காமிச்ச டைரக்ஷன்ல நடந்து போயிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட எதிரில நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கான். அவன் எதையோ சொல்ல வர நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமா தேவைப்படுதுன்னா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேக்குறா. உடனே நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா என்ன சொல்றானா, என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நீ பாத்தியா, என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் நீ பாத்தியா, உனக்கு ஏதாச்சும் தோணுச்சா அப்படின்னு மாதிரி கேட்க, என்ன தோணுச்சா, எனக்கு எதுவும் தோணல, நீ ஏதாச்சும் தோணிருந்தாலும் இப்ப அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பி போகும்போது, இதுப்பா பிளீஸ் என்ன மன்னிச்சுடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எனக்கு சான்ஸ் கொடுக்கணுமா, எதுக்காக சான்ஸ் கொடுக்கணும், ஏன் சான்ஸ் கொடுக்கணும், சரி நான் உண்மையே பேசுறேன், உன்னை பார்த்த உடனே மறுபடியும் எனக்கு ஃபீலிங்ஸ் வரதா செஞ்சது, உன்னை பாக்குற ஒவ்வொரு டைமும் மறுபடியும் நான் எங்க உன் மேல காதல விழுந்துருவோம் நிறைய வாட்டி நினைச்சு பாத்திருக்கேன், நிறைய வாட்டி பயந்துருக்கேன், பயந்தது ரொம்ப அதிகம், எங்க மறுபடியும் உன்னை லவ் பண்ணிட்டு மறுபடியும் நீ விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா இனிமே எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. இதோ பாரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கெஞ்சும் போது, இப்போ சான்ஸ் தானே உனக்கு கொடுக்கணும், சரி ஓகே நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இப்ப என்ன பண்ண போற சான்ஸ் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம சின்ன வயசுல இதை பத்தி பேசிருக்கோம் தானே, நாம 10 வருஷம் டேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிட்டோம் தானே, இன்னும் 2 வருஷம் டேட்டிங் பண்ணலாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் இப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன நீ வளர்ற லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. சரி நான் ஒத்துக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ டிவோர்ஸ் கேட்டா கண்டிப்பா அவனால டிவோர்ஸ் கொடுக்க முடியும், அப்போ டிவோர்ஸ் கேட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு ஏன் கூட வந்துரு, இந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஹீரோயின், என்னால முடியாது நான் அவனை உண்மையா காதலிக்கிறேன். இவ இப்படி சொல்லும் போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேக்குறானா, சரி நீ உண்மையாதான் காதலிக்கிற, அவன் கூட உண்மையாதான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும், அவன் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே இது வரைக்கும் ஒரு வாட்டியாச்சும் உன்கிட்ட சொல்லிருக்கானா, இதை கேட்கிற சக்தி உனக்கு கிடையாது, சொல்ற சக்தி எனக்கு இருந்தாலும் உன்னால அதை கேட்கவும் முடியாது, அதனால நான் சொல்லவும் மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வரா, ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின், என்னை எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கேக்குறா. உடனே நம்ம ஹீரோவால பதிலே சொல்ல முடியல, தயவு செஞ்சு இப்ப யாச்சோட பதில சொல்றியா, இப்ப யாச்சும் சொல்லு நீ எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, நான் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பழி வாங்கணும்னு நினைச்சேன், உன்னை வச்சு பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவன் என்னோட ஸ்காலர்ஷிப்ப தட்டி பறிச்சுட்டு போயிட்டான், அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், ஆனா அப்படின்னு சொல்றதுக்குள்ளவே நம்ம ஹீரோயின், போதும் நிறுத்திக்கோ போதும் நீயும் என்ன மாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோ விடுறதா இல்ல, நம்ம ஹீரோனை துரத்திக்கிட்டே போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, அதான் அவனோட பழைய நீ வாங்கிட்டியே, நானும் ரொம்ப வருத்தப்படுறேன், நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவனையும் நீ கஷ்டப்பட வச்சுட்ட, எல்லாமே உனக்கு சாதகமா தானே இருக்கு, இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இப்படியே இந்த பாட்டையும் முடிக்கிறாங்க. சோ ஃபைனல் பாட்டை சீக்கிரமா நம்ம பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, stay tuned. Bye-bye.